வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சூப்பர் ஸ்டார் என இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபூபக்கர் கூறியுள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சில அரசியல் கட்சிகள் தவறான கருத்துக்களை தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகளை தூண்டிவிடுவதாக நம் தலைவர் ஏற்கனவே பேசியிருந்தார். இதன் அடிப்படையில் இஸ்லாமிய அமைப்புகள் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி ரஜினிகாந்த் அவர்களுக்கு விளக்கம் தேவை, அதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபூபக்கர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தலைவர் ரஜினிகாந்த் இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்து பேசினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அபூபக்கர் கூறுகையில், நீண்டகால குடும்ப நண்பர் என்ற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததாக தெரிவித்தார். மேலும் டெல்லி கலவரத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்ததாகவும், குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், குடியுரிமை சட்டம் குறித்து நாம் சொல்லிக் கொடுத்து ரஜினி அவர்களுக்கு தெரிய வேண்டியது எதுவும் இல்லை, அவர் ஒரு லெஜண்ட் என்றார். ரஜினிகாந்த் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே சூப்பர் ஸ்டார் என கூறினார். அது மட்டுமன்றி, எல்லோரும் ஒரே நாட்டு மக்கள், தொப்புள் கொடி உறவுகள் என்றும், இந்திய நாட்டில் பொருளாதாரத்தில் நாடு சிறப்பாக வர வேண்டும் என்பதுதான் ரஜினி அவர்களின் எண்ணம் என்பது இந்த சந்திப்பின் போது எனக்கு தெரிய வந்தது என்றும் தெரிவித்தார். சிஏஏ சட்டம் குறித்து நாம் வெறுப்பு பேச்சை பேசி எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றக்கூடாது எனவும் அபூபக்கர் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த பேட்டியின் போது பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களை எப்படி சிக்கலில் மாட்டிவிடலாம் அப்படின்னு அபூபக்கர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகளை மடக்கி மடக்கி கேட்டாங்க. ஆனால் அவர் தெளிவாக பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது, தலைவர்கிட்ட பேசினதுலேருந்து அவர் இந்தியா மேலே, இந்திய மக்கள் மேலே எவ்வளோ அன்பும் பற்றும் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இந்தியாவை முன்னேற்றணும் அப்படிங்கிறதும் அவர் எண்ணமாக இருக்குது, அதுதான் என் எண்ணமும் அப்படின்னும் அபூபக்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் நமது அன்பு சகோதரர் அபூபக்கர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.